ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வந்திருக்க நண்பர்கள், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். கரெக்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், கரும்பு உளுந்ததில் எல்லாம் மறந்துச்சு. என்ன சொல்கிறது, நல்ல படம் பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கு. இந்த வெற்றியோட அந்த டேஸ்ட், அந்த 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 சக்ஸஸோட டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. அதை முழுக்க முழுக்க எங்களுக்கு கொடுத்த தியேட்டர் ஆடியன்ஸ் எல்லாரும், தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து ரசித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிகாஸ் நீங்கள் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா இந்த இந்த சக்ஸஸை வந்து நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்துருக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தடவை ட்ரை பண்ணப்பே தெரிஞ்சிருச்சு, டிவியில் பேசுகிற மாதிரியோ இல்லை லைவ் ஷோலையோ ஷோஸில் பேசுகிற மாதிரி இல்லை. இந்த மாதிரி ஒரு இடத்துல நின்று உங்களை பார்த்து பேசுறது, இங்கே நின்று பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப பொறுப்பான இடமா இருக்குது, இங்கேருந்து ஏதாவது தப்பாக பேசிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய தப்பாக மாறிடுது. ஸோ அதனால் இங்கே நின்று கரெக்டாக பேசணுன்ற அந்த பொறுப்பு வந்து எனக்கு இங்கே பேசுகிறதுல நிறைய தயக்கத்தை கொடுக்குது, பயத்தையும் கொடுக்குது. அதனால தான் நல்லா யோசித்து யோசித்து பேசுகிறேன். அண்டு இங்கே நின்று சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறது என்னென்னா, நான் எப்பயுமே ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது எனக்கு மேக்கப் போடுற மேக்கப் மேனோட கையை தொட்டு கும்பிட்டுருவேன். அது வந்து என்னோடய மேக்கப் மேனோட கையை மட்டும் தொட்டு கும்பிட்றதா நான் நினைக்க மாட்டேன். ஒட்டுமொத்த யூனிட் அந்த அந்த படத்தில் நான் பார்க்குற வேலையில் பின்னாடி முன்னாடி யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ எல்லாரோடைய காலை தொட்டு கும்பிட்றதா தான் நான் நினைப்பேன். ஏன்னா எல்லா அந்த அந்த மொத்த டீமில் யாராவது ஒருத்தர் அவங்களோட வேலையை சரியாக பண்ணலைனாலுமே அந்த ப்ராடக்ட் கரெக்டாக வராது. எல்லாருமே நல்ல வேலையை பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் அதை பண்ணுவேன். ஸோ அந்த வேலையை ரொம்ப கரெக்டாக பண்ண ஒரு படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த டீமில் வந்து இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லாமல் விட்டோம்னா தப்பாயிருமோ, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லாமல் விட்டோம்னா தப்பாயிருமோ அப்படின்ற பயம் எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது இல்லவே இல்லை. இங்கே யாருக்கு தேங்க்ஸ் சொல்லினாலும் வெளியே போய் நம்மளை கிண்டல் தான் பண்ணுவாங்களே தவிர, அதை ஹார்ட்டில் எடுத்துக்கிட்டு என்னை நீ மறந்துட்டல அப்படின்னு குத்தி காட்டுற மாதிரியான ஆட்கள் இங்கே யாருமே கிடையாது. எல்லாருமே ஜாலியாக எடுத்துக்கிட்டு மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட நேராக கிண்டல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ நான் யாரையாவது சொல்ல மாட்டேன்னா வந்து நேரில் கிண்டல் பண்ணிக்கிங்கடா, அப்போ ஹார்ட்டில் எடுத்துக்காதீங்க. ஓகே. அண்ட் ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யூடியூப் டீம் ஒரு படத்தை எடுத்து அந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி அது சக்ஸஸ் ஆகிருக்கு. இது மிகப்பெரிய வெற்றியாக தான் நம்ம எல்லாருமே பார்க்கணும். நம்ம அதுவும் நம்ம ஊர் மக்கள், நம்ம பசங்க எல்லாருமே சேர்ந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம், இந்தியாவில் எவ்வளவோ யூடியூப் டீம் இருக்குது அதில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு படத்தை எடுத்து அந்த வெற்றியை நிறைய பேருக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கிறது நம்ம டீம், நம்ம பிளாக் ஷீப் டீம் அப்படின்னு நினைக்கும் போது, அதில் நான் வந்து ஹீரோவாக இருக்கேன், இந்த படத்துலேயே நான் தான் பெரிய மூஞ்சியாக இருக்கேன் அப்படி இருக்கும்போது அது இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ்காந்த் அண்ட் கார்த்திக் ஃபார் திஸ், என்னை ஹீரோவாக நம்பி ஒரு படம் கொடுத்ததுக்கு நன்றி. அண்ட் இந்த வெற்றி வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, யூடியூப் மட்டும் இல்லை, எல்லா ஒரு தனி மனுஷனும் நான் மீடியாவாக தான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா மீடியாவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருக்குமே தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும், எல்லாருக்குமே எல்லா விஷயத்து மேலேயுமே ஒப்பீனியன் இருக்கும். அந்த ஒப்பீனியனை சொல்லிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, பக்கத்தில் இருக்கவங்க, ஃப்ரெண்ட்ஸ், எதிரில் இருக்கவங்க அப்படி தான் இருந்தது. இப்போ எல்லாருமே அவங்களோட தனிப்பட்ட கருத்தை ஒரு செல்ஃபியில் ஒரு வீடியோவில் எடுத்து அவங்க யூடியூப்பில் போட்டு அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்ற அளவுக்கு அவங்க எல்லாருக்குமே கிடச்சிருக்கு. நான் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது டிவியில் வந்தால் போதும் அப்படின்ற ஒரு ஆசையோட சின்னதாக அப்படி ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேயே எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது. ஆனால் இப்போது தனக்கான பிளாட்ஃபார்மை தானே கிரியேட் பண்ணிக்கலாம், அதை கரெக்டான பொசிஷனிங் பண்ணிக்கிட்டோன்னா, அதை கரெக்டாக கற்றுக்கிட்டு பண்ணோன்னா அது எவ்வளோ பெரிய வெற்றியாக போய் முடியும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு பெரிய அடையாளம். அண்டு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, என்னை வந்து நிராகரிக்கிறாங்க, எனக்கு கரெக்டான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னு யாருமே சொல்லவே தேவையில்லை. தனக்கான பிளாட்ஃபார்மை தானே கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு யூடியூப்னு ஒன்று இருக்குது, அதில் கரெக்டாக நம்ம கொண்டு போனோன்னா அது எந்த அளவுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு பெரிய உதாரணமாக நான் நினைக்கிறேன். அண்டு இதுக்கப்புறம் யூடியூப்லேருந்து வர்ற பசங்க அண்டு கரெக்டான டைரக்டர்ஸ் கிட்டே கரெக்டான கதை இருக்குது, அவங்க படமாக பண்ணாங்கன்னா அது எப்படி வரும் அப்படின்றத வந்து கார்த்திக் காமிச்சிருக்காரு. எதுவும் சொல்லும் நினச்சே மாதிரி. ஸோ ப்ரொடியூசர் இல்ல முதலே சொல்லிட்டேன், நீங்க வேற சும்மா இருக்க. எல்லாருமே அமைதியா உட்காந்து படம் பார்த்ததுக்கு மிக முக்கியமான காரணம் உங்களோட நடிப்பு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கூட ராதா ரவி சார் கூட,
நாஞ்சல் சம்பத் சார் கூட நடிச்சது, இது எல்லாமே எனக்கு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, அதுக்கு தேங்க்ஸ். அண்ட் விக்னேஷ் காந்த் மாதிரி ஒரு லெஜெண்டரி போயட் கூட நடிச்சது ரொம்ப பெருமையா இருந்தது. லெஜெண்டரி போயட் அண்ட் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு போயட்டா நீங்க இருப்பீங்க பிரதர் இதுக்கப்புறமேட்டு. அண்ட் சித்து ராம் நிஷாந்த் ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரெண்டு லெஜெண்டரி காமெடியன்ஸ் கூட தமிழ் சினிமாவோட புது வரவு ரெண்டு பேரும். ஸோ உங்க கூட நடிச்சது, குட்டி மூஞ்சி கூட நடிச்சது, அந்த பிளாக் ஷீப்ல இருக்க மீதி எல்லாருக்கூடையும் நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்டு என் பக்கத்தில் ரொம்ப கம்மியாக நடிச்சிருந்தாலுமே ரொம்ப அழகாக நடிச்சிருந்த அரவிந்தண்ணன் எங்கள் எல்லாரோட காட் ஃபாதர், தேங்க்யூ ஸோ மச் அரவிந்தண்ணா. உங்கள் எல்லாருக்கூடையும் நடிச்சது மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணது என்னோட வாழ்க்கை பூரா இந்த இது வந்து நான் திரும்பி பார்த்தா ரொம்ப சந்தோஷமான ஒரு மெமரியாக இருக்கும் இந்த படம். அதை கொடுத்த சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்டு நிறைய பேர் நான் நல்லா ஆடிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க சிவகார்த்திகேயன் அண்ணாவை தவிர, மீதி எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடிருக்கேன்னு சொல்லி நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லை. அண்ட் அதை கரெக்டாக பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்லி சிவானா சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த டான்ஸை கரெக்டாக ஆட வச்ச அசார் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். நீங்கள் இல்லையே அந்த நடனமும் இல்லவே இல்லை. தேங்க்யூ. அண்ட் பிரதீப் மாஸ்டர், ஸ்டண்ட் அப்படின்னு நான் ரொம்ப பயந்துருந்தேன், ரொம்ப அழகாக என்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டு எனக்கு நிறைய நல்லா சொல்லி கொடுத்து அந்த ஸ்டண்ட்டை கொண்டு வந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதீப் மாஸ்டர். அண்ட் மீதி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அவர் ஒரு இந்த படம் ஜெயிக்கும் போது மறுபடியும் நாங்கள் சொல்றது நிறைய பேருக்கு இந்த படம் வந்து ஒரு ஹோப்பை கொடுக்கும், ஜெயிக்கிறதுக்கான மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ யூடியூப்ல இருந்து வர்ற, டிஜிட்டல்ல இருந்து வர்ற, இன்னும் அடுத்தடுத்து சினிமாக்குள்ளார வரப்போற நிறைய பேரோட கனவுக்கு இந்த விதை வந்து விழுந்திருக்கு. ஸோ ஒரு மரத்துக்கான விதையை போடல, ஒரு மிகப்பெரிய கடல், ஒரு மிகப்பெரிய காட்டுக்கே விதையை தூவி விட்டுருக்க சிவகார்த்திகேயன் நாக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்றுதான் சொல்லிக்கிறோம், சிவானை வந்து எங்கள் எல்லாருக்குமே சொன்னது நேர்மையாக உழைப்போம், சந்தோஷமாக உழைப்போம், சேர்ந்து ஜெயிப்போம் அப்படின்னு சிவானை எங்கள் எல்லாருக்குமே சொன்னார். அதை தான் நாங்கள் உங்களுக்கும் சொல்கிறோம், நேர்மையாக உழைப்போம், எல்லாருமே சேர்ந்து ஜெயிப்போம். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல் அப்படி.